Hello friends, welcome to Thalam YouTube channel Empowering Entrepreneurship. நம்ம தளம் யூடியூப் சேனல்ல நிறைய உமன் என்டர்பிரனர்ஸை பத்தி பாத்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பத்மஸ்ரீ அவார்ட் வின்னர், கிட்டத்தட்ட 7 சக்சஸ்ஃபுல் கம்பெனிஸ் இவங்களுக்கு கீழே இயங்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இவங்களோட நெட்வொர்த் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா 1000 கோடிக்கும் மேல. ஒரிஜினல் ஸ்லம்டாக் மில்லியனர் அப்படின்னு எல்லாராலையும் சொல்லப்படக்கூடிய ஒரு சிறந்த பெண்மணியை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அவங்களோட பேரு கல்பனா சரோஜ். ஏன் இந்த பெண்மணியை பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. இவங்கனாலேயே பண்ண முடியும் அப்படின்னா, நிச்சயமா நம்மனால பல விஷயங்களை சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பெண்களுக்கு உத்வேகம் கொடுக்கற அளவுக்கு இவங்களோட வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. இவங்களுக்கு மிக பெரும் பேரை சம்பாரிச்சு கொடுத்தது எந்த கம்பெனின்னு பாத்தீங்கன்னா, காமினி டியூப்ஸ் லிமிடெட். இதுக்கு பின்னாடி பெரிய கதை இருக்குங்க, அதை பின்னாடி நாம பாக்கலாம். இது தவிர என்னென்ன கம்பெனிஸ் எல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, கல்பனா குரூப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ், காமினி ஸ்டீல் ரோலிங் மில்ஸ் பிரைவேட் லிமிடெட், சாய் கிருபா சுகர் ஃபேக்டர், கல்பனா பில்டர்ஸ் அண்ட் டெவலப்பர்ஸ், இந்த மாதிரி சொல்லிட்டே போலாங்க. சரி, இவங்களோட கதையை பத்தி பாக்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி உங்களோட மனசை திடப்படுத்திக்கோங்க. ஏன்னா லைஃப் இஸ் நாட் அ பெட் ஆஃப் ரோசஸ் அப்படிங்கறதுக்கு எடுத்துக்காட்டா இவங்களோட வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. இவங்க 1961 மகாராஷ்டிரால இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமமான முத்திஜாப்பூர் அப்படிங்கிற ஒரு இடத்துல பிறக்கிறாங்க. இவங்க தலித் இனத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கிற ஒரே காரணத்தினால ஸ்கூல்லயும் சரி சொசைட்டிலயும் சரி எல்லாருமே அவங்கள ஒதுக்கி வைக்க ஆரம்பிக்கிறாங்க. சரி, இதுதான் பிரச்சனை அப்படின்னு பார்த்தா, இவங்க ஊர்ல சைல்டு மேரேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அதனால 12 வயசுலயே இவங்களை திருமணமும் செஞ்சு கொடுக்கறாங்க. ஆனா திருமணம் செஞ்சு கொடுத்த இடத்துல மனசளவுலயும் சரி உடல் அளவுலயும் சரி இந்த பெண்ணை ரொம்ப காயப்படுத்துறாங்க. அவங்க அப்பா வந்து கல்பனா சரோஜா பாத்துட்டு, திருப்பியும் நீ வீட்டுக்கே வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க. அப்ப இருந்த சூழ்நிலையில ஒரு பெண் இறந்து கூட போலாமே தவிர தன்னோட தாய் வீட்டுக்கு திருமணமாகி வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிலை இருந்தது. படிப்பு தொடர முடியாத நிலை. சரி, நாம ஏதாவது தையல் வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு 10 ரூபாய்க்கு தையல் வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அப்பையும் ஊர் மக்கள் பேசுறது நிக்கல. சரி, இதுக்கெல்லாம் முடிவு சாகரதான் அப்படின்னு சொல்லிட்டு சூசைட் அட்டெம்ப்ட் ட்ரை பண்றாங்க. எப்படியோ விதிவசமா அதுல இருந்து அவங்க தப்பிச்சிடுறாங்க. ஆனா ஊர் மக்கள் அப்பையும் பேசுறத நிறுத்தல. இவ ஏதோ தப்பு பண்ணிருக்கா, அதனாலதான் சூசைட் பண்ணிருக்கா அப்படிங்கிற விஷயத்த பேசுறாங்க. அப்போதான் அவங்களுக்கு புரியுது, இந்த ஊர் மக்கள் நம்ம என்ன பண்ணாலும் பேசிட்டே தான் இருப்பாங்க. வாழ்ந்தாலும் பேசுவாங்க, செத்தாலும் பேசுவாங்க. இவங்களுக்கு மத்தியில நம்ம வாழ்ந்து காட்டுறதுதான் ஒரே வழி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர உத்வேகத்தோட தன்னோட வாழ்க்கைய ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த சின்ன கிராமத்துல எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்க மும்பைக்கு புறப்பட்டு போறாங்க. அங்க போய் தன்னோட டெய்லரிங் தொழில ஃபுல் கிகா பண்றாங்க. ஒரு நாளைக்கு 16 மணி நேரம் வேலை செய்யறாங்க. இந்த இடத்துல தலம் நேயர்கள் ஒரு விஷயத்த கவனிக்கணும். நம்ம இந்த வேலை செஞ்சா சரியா இருக்குமா, இதெல்லாம் நம்ம பண்ணலாமா அப்படிங்கறத யோசிக்கிறத விட்டுட்டு எந்த வேலை செஞ்சாலும் உங்களோட முழு முயற்சியோட உங்களோட முழு ஹார்ட் ஒர்க்கை போடுங்க. நிச்சயமா அதுக்கான பலன் கிடைக்கும். கல்பனா சரோஜ் அவர்களுக்கு ஒரு பழக்கம் இருக்கு, எஃப்எம் ரேடியோ கேட்கறது. அன்னைக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, கவர்மெண்ட்ல இருந்து மகாத்மா ஜோதிபாய் ஸ்கீமுக்கு கீழே தலித் மக்களுக்கு 50,000 ரூபாய் கொடுக்கறதா அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. இதை கேட்டவுடனே ஒரே குஷி ஆயிட்டாங்க. இந்த காசு மூலமா ஒரு பொட்டிக் ஆரம்பிக்கலாம் இல்ல ஒரு ஃபர்னிச்சர் ஷாப் ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தோட அந்த காசை வாங்கி இது ரெண்டையும் ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஃபர்னிச்சர் ஷாப் மூலமா நிறைய விஷயங்கள் என்டர்பிரெனர்ஷிப்பை பத்தி கத்துக்கிறாங்க. அதுல முக்கியமான 3 விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிஸ்னஸ் சோர்சிங் ரா மெட்டீரியல்ஸ், அதாவது ரா மெட்டீரியல்ஸ் எப்படியெல்லாம் எடுக்கலாம், எங்க இருந்தெல்லாம் எடுக்கலாம், இந்த மாதிரி பல விஷயங்களை கத்துக்கிறாங்க. அடுத்த விஷயம், ஒரு நெகோசியேஷன் எப்படி பண்ணணும் அப்படிங்கறத கத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் மார்க்கெட் ட்ரெண்ட் அப்படிங்கறத எப்படி நாம அனலைஸ் பண்ணணும், அதுக்கேற்ற மாதிரி மக்களுக்கு எப்படி ப்ராடக்ட்ஸ் கொண்டு போய் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களை அவங்க இதுல கத்துக்கிறாங்க. சரி, ஒரு பெண் தன்னை மட்டும் பார்த்துட்டு இருந்தா வாழ்க்கையில முன்னேற முடியுமா? கிடையவே கிடையாதுங்க. நாம முன்னேறிட்டோம்னா நம்மள மாதிரி இருந்த சிலரையும் நாம கை தூக்கி விடணும் அப்படிங்கிற எண்ணத்தோட அவங்க என்ஜிஓ ஆரம்பிக்கிறாங்க. என்னென்ன கவர்மெண்ட்ல இருந்து ஸ்கீம்ஸ் இருக்கு, யார் யாருக்கெல்லாம் போய் சேரணும், இந்த மாதிரி பல விஷயங்களை அந்த என்ஜிஓ மூலமா சொல்லி கொடுக்கறாங்க. இது மூலமா மக்கள் மத்தியில ஒரு நல்ல பேரையும் சம்பாதிக்கிறாங்க. இதெல்லாம் அவங்க வாழ்க்கையில வெறும் ஆரம்பம் தாங்க. இதுக்கப்புறம் நடந்ததுதான் அவங்க வாழ்க்கையில மிகப்பெரிய திருப்புமுனை. சரி, நான் முன்னாடியே சொன்ன காமினி டியூப்ஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த காமினி டியூப்ஸ் பத்தி ஒரு கதை இருக்கு. ராம்ஜி பாய் காமினி அப்படிங்கிறவர் 3 கம்பெனியா ஆரம்பிக்கிறாரு, காமினி டியூப்ஸ், காமினி இன்ஜினியரிங் அண்ட் காமினி மெட்டல். இந்த 3 கம்பெனியும் ஆரம்பத்துல நல்லா தான் போயிட்டு இருந்தது. ஆனா அவர் 1987 இறந்ததுக்கு அப்புறம் அது சரி வர போகல. அவர் இறந்ததுக்கு அப்புறம் ஒரு சின்ன பிரச்சனையினால இது மொத்தமும் வர்க்கர்ஸ் யூனியன் கைக்கு போயிடுது. ஆனா யாருமே சரியா அந்த கம்பெனிய ரன் பண்ணல. கிட்டத்தட்ட கவர்மெண்ட்ல இருந்து எக்கச்சக்கமான லோன்ஸ் கொடுத்தாங்க, ஆனா எதுவுமே சரி வர யாருமே பயன்படுத்தல. அந்த மொத்த கம்பெனியும் கடன்ல மூழ்கிற அளவுக்கு போகுது. அங்க இருந்த 566 ஃபேமிலிஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு மொத்தமும் வேலை போக போகுதுங்கறத தெரிஞ்சுதான் கல்பனா சரோஜ் கிட்ட வராங்க. அவங்க ஃபினான்ஸ் மினிஸ்டர் போய் இதுக்காக பாக்குறாங்க. பார்க்கும்போது கிட்டத்தட்ட 116 கோடி பெனால்டி, டாக்ஸஸ், இன்ட்ரெஸ்ட் எல்லாம் சேர்த்து 116 கோடி வருது. அப்போ ஃபினான்ஸ் மினிஸ்டர் கிட்ட இதை பத்தி முறையிடும் போது, அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, கிட்டத்தட்ட 25% பேங்க் கிட்ட எல்லாம் பேசி குறைச்சிருக்காரு.
அதுக்கப்புறம் 3 வருஷத்துல அவங்க கொடுக்க வேண்டிய கடனை வெறும் 3 மாசத்துல அடைக்கிறாங்க. அதுக்கப்புறம் வர்க்கர்ஸ் யூனியன்ல இருந்து இவங்களே சேர்பர்சனா அனௌன்ஸும் பண்றாங்க. அதுக்கப்புறம் அந்த கம்பெனிக்காக ஃபர்ஸ்ட் ஒரு 10 எக்ஸ்பர்ட்ஸ ஹையர் பண்றாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட ஐடியாஸ், அதுக்கப்புறம் நிறைய கன்சல்டன்ஸை மீட் பண்றாங்க. இவங்க கிட்ட எல்லாம் பேசி கம்பெனியை வேற லெவலுக்கு எடுத்துட்டு போனாங்க அப்படின்னு தான் சொல்லணும். என்ன அடங்காத அவார்ட்ஸுங்க, அவ்வளவு அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நிறைய கான்ஃபரன்ஸ்ல நம்ம இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணி போயிருக்காங்க. இந்த மாதிரி இந்தியா நாட்டுக்கே ஒரு மிக பெரும் பெருமையை தேடி கொடுத்திருக்காங்க. இவங்க கிட்ட இருந்து நிறைய விஷயங்களை கத்துக்கலாங்க. ஆனா 2 விஷயத்த நான் இவங்க கிட்ட இருந்து கத்துக்கிறேன். எந்த ஒரு விஷயத்துக்குமே ஆரம்பம் தேவை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்க புரிஞ்சுக்கிட்டு தன்னோட வாழ்க்கையை சின்ன விஷயத்துல இருந்து ரொம்ப நம்பிக்கையோட ஆரம்பிச்சிருக்காங்க. 2வது விஷயம், நாம முன்னேறினா மட்டும் பத்தாது, நம்மள மாதிரி இருக்கவங்கள முன்னேறணும் அப்படிங்கிறவங்களோட எண்ணமும் சரி இப்போ அவங்கள இந்த நிலைக்கு கொண்டு வந்திருக்கு. சோ நான் முன்னாடி சொன்ன மாதிரியே தான், இவங்கனால முடியும்னா நிச்சயமா நம்மனாலையும் முடியும். உறுதியோட போராடணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் என்ன மாதிரி விஷயங்கள்ல நாங்க இம்ப்ரூவ் பண்ணணும், இன்னும் எதை பத்தி நாங்க பேசணும் அப்படிங்கறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம தலம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் லிசனிங்.